பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னேன், அந்த பொண்ணு பார்க்க முடியல, ஏன்னா ரொம்ப கம்பலும் பண்ண முடியாது. அவங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி, நம்மளும் ரொம்ப கம்பல் பண்ணி கேட்க முடியாது. நானும் ஒரு 1 hour வெயிட் பண்ணேன். சரி ஓகே, இதுக்கு மேலே ஆகாதுன்னு அப்புறம் நானும் கிளம்பிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தேனி போகிறேன். நாளைக்கு மறுபடியும் நான் தேனி கிளம்புனா நான் போறது ஈவினிங் ஆயிரும். எப்படி நைட்டு நைட் ஆயிரும். நைட் டைம்ல மறுபடியும் அவங்களையும் பார்க்க முடியாது. ஸோ மறுபடியும் நைட் நாளைக்கு நைட்டு நான் ரூம் எடுக்கிற மாதிரி, இன்னைக்கு ரூம் எடுக்கிற மாதிரி இருக்கும். காயில் பார்க்குற அப்படின்னு சொன்னால் 2 hour ரூம் எடுத்துன்னா எனக்கு 2 hour வீணாக போயிடும். இப்பவே ஆல்ரெடி கூடுதல் டைம்ல 5 hour 5 நாள் இருக்கு. இது 2 hour போச்சு. மிச்சம் 3 நாள் நான் கேரளாலாம் போகணும், அவங்களாம் போய் பார்க்க முடியாது. இப்போ எனக்கு லீவ் முடிஞ்சா நான் வேலைக்கு போய் ஆகணும். அதனால் சரி, அவன் பார்த்துக்கலாம், எப்படி மெட்ராஸ்க்கு எப்படியாவது வருவேன், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே புக் பண்ணிட்டேன். அது இப்போ தேனிக்கு போகிறேன். அவன் கேட்டால் அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கன்ஃபார்ம் வர சொல்லிட்டாங்க. பிரச்சனை இல்லை, ஒன்றுமே எல்லாத்துக்கும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு 350 kilometers எனக்கு முடிஞ்சிருக்கு. இப்போ 345 kilometers நம்ம வந்திருக்கேன். வந்துட்டு எனக்கு இப்போ வேஸ்ட்டாக திருமணம் போல எனக்கு 850 kilometers பக்கம் எனக்கு கொஞ்சம் இதாக 850 kilometers எனக்கு வரும். அது அதிலே போயிருந்தா நேரம் அப்படியே போயிருந்தாலுமே சேம் ரூட் தான், சேம் தான். ஒரே என்ன ஒரு 100 kilometers 200 kilometers மிச்சமாகும். 200 kilometers சேர்த்து வந்திருக்காங்க அந்த பெட்ரோல் காலி. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது நைட்டு அவ்வளோ இருக்க போகுது. பார்த்தீங்கன்னா சென்னை அவுட்ரு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் ஒரு 1.5 hours ஆச்சு. எவ்வளோ வெறும் 10 kilometers 1.5 hours. ஒருபடியாக பைபாஸ் ஏறிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருங்குளத்தூர் என்ன பெருங்குளத்தூர் வரல, பெருங்குளத்தூர் போய்த்தான் நம்ம போகிறோம். பெருங்குளத்தூர் செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் திண்டிவனம் திருச்சி போய் விழுப்புரம் திருச்சி திருச்சி அப்புறம் அப்படி நேரம் மனசுவார அந்த வழியாக போய் திண்டுக்கல் அத்தனை கொண்டு போய் சேர்ந்து போகுது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 482 kilometers. காலையில் 4:45 தான் இப்போ சேரலான்னு சொல்லிட்டு சொல்லுது. ஃபுல் நைட்டு இப்போ போடுறதில்ல, இன்னைக்கு 3+ நைட் எனக்கு. இப்போ சென்னைக்கோ தேனி பார்க்கலாம். நைட் டைமில் யூஸ் காட்ட முடியாததுக்காக தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏதோ அப்பப்போ நல்லா எழுத்து என்ன காமிச்சிக்கிறேன், இல்லை நல்லா காட்ட முடியாது. நம்ம ரயிலோட 13வது டோல்கேட்டு சென்னை அவுட்டு. வெளியே பார்க்கக்கூடிய ஏரியா 1 kilometer தாண்டி வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்னும் 397 kilometers இருக்குது காய். டைம் பார்த்தீங்கன்னா 10:45 ஆச்சு. 300 kilometers இருக்குது.
14th டோல் கேட். உளுந்தூர்பேட்டை வந்துட்டோம். இன்னும் பாத்தீங்கன்னா 305 கிலோமீட்டர் இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த ஏரியா இருக்கு. இந்த ஏரியா போயிருந்தோம் பங்களா கேட்டாச்சு. இங்க படுத்துக்கணுமான்னு கேட்டேன், படுத்துக்கிட்டாங்க. உடையூர் உடையூர் ஏரியாவில் இருக்கேன். என்ன படுத்துக்கிறேன்னு சரி படுத்துக்கங்க அப்படின்ட்டாங்க. இந்த ஸ்டி போலாம் கை முடியல, ஓட்ட முடியல வண்டி. யாஸ், குட் மார்னிங். பார்த்தீங்கன்னா இந்த மங்களம் கொஞ்சம் தூங்கினா ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கியிருக்கேன் நினைக்கிறேன். 2-3 நாள் தொங்கிருக்குன்னு நினைக்கிறேன். 3:30 ஆச்சு. இங்கே கிளம்புறோம். என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் 265 கிலோமீட்டர் இருக்கு. திருமாந்துறை சுங்கச்சாவடி 16th டோல்கேட் எடுத்தோம். சமையல் என்ன காடு போடலாமண்ணா? 10 லிட்டர். காய்ச்சி 10 லிட்டர் அடிச்சு 1,030 ரூபா 40 பைசா. என்ன 240 கிலோமீட்டர் இருக்குது. Thank you.
கடலூர்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மணப்பாறை அப்படிங்கிற ஏரியாவை தாண்டி வந்துட்டோம். அதாவது உள்ளே போவோம், நம்ம மெயின் பைபஸில் வந்துட்டோம். நூற்றி 133 கிலோமீட்டருக்கு வாய்ஸ் தேனிக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 33 கிலோமீட்டருக்கு வந்துட்டு நான் என்ன கவர் பண்ற அவ்வளவு
தேனி அப்படியே குடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இந்த தேனி தான் போயிட்டுருக்கேன். இந்த தேனிங்கன்னா நம்ம போகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் 36 கிலோமீட்டர் இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ காலாவது 1300 கிலோமீட்டர் ஓடிக்கலாம். வந்துட்டோம் 4 கிலோமீட்டர் தான் இருக்கு வீட்டுக்கு. இப்போ போயிட்டேன்.